லேட்டஸ்ட் அப்டேட் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஹிஸ்ட்ரி டிஎன்டியூ சைடில் இடிகிரேட்டில் பிஎட் 2024 ஜனவரி பிப்ரவரி 2024 எக்ஸாமினேஷன் நடந்திருக்கும். ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ப்ளஸ் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம் ரிசல்ட் ஆல்ரெடி 17ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து ட்ரிபிள்ஏ ப்ளஸ் மார்க் ஒன் சிங்கிள் டிஜிட்டில் வந்தது, அந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டு ஃபர்தராக யூனிவர்ஸ் சைடில் இனிடியேட்டில் அகெயின் ரீ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரீ ரிசல்ட் வந்து பார்க்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி பாஸ் ஆனவங்க பார்க்க தேவையில்லை. அந்த ட்ரிபிள்ஏ இஷ்யூ ப்ளஸ் அந்த மார்க் சிங்கிள் டிஜிட்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் அகெயின் யூனிவர்ஸ் சைடில் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஆல்ரெடி பாஸ் ஆகிருந்தாலும் ரீ ரிசல்ட் உங்களுக்கு உங்கள் கன்சர்ன் காலேஜ் சைடில் அனுப்புகிறாங்களான்னு பாருங்கள். அனுப்புனாங்கன்னா அந்த ரிசல்ட் கேலையில் உங்கள் நேம், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கோட், இன்டர்னல் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் டோட்டல் மார்க், இந்த டீட்டெயிலெலாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக ரீவேடியேஷன் ரீ டோட்டல் ட்ரான்ஸ்பரன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் சைடில் கொடுத்தாங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு டைம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும் ரீவேடியேஷன் ரீ டோட்டல் ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே உடனே உங்கள் கன்சர்ன் காலேஜ் அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் கன்சர்ன் காலேஜ் சைட்லேயே தருவாங்க ப்ரிண்டட், அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ரீவேடியேஷனுக்கு ப்ளஸ் ரீ டோட்டல் ஃபர்தராக நீங்கள் எது எதுக்கு அப்ளை பண்ணுமோ அதுக்கான குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் வர்ற அமௌண்ட்டு உங்கள் கன்சர்ன் காலேஜில் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி சம் வேரியேஷன் இருக்கலாம். உங்கள் கன்சர்ன் காலேஜ் சைடில் என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் ஆன் டைமுக்கு பே பண்ணிட்டு ரீவேலியூஷன் ரீ டோட்டல் ட்ரான்ஸ்பரன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.